நமசிவாய, ஓம் நமோ இந்திராய நமக, சுக்கர பகவானை போற்றி. வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 20வது நட்சத்திரங்க. இந்த பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுவதுமே தனுசு ராசியில் வளம் வரக்கூடியவை. உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். சுகபோக வாழ்க்கையை தரும் சுக்கிர பகவான். உங்களுடைய ஆரம்ப திசையே 20 ஆண்டுகள்ங்க. உங்களுடைய பாதங்கள் மாறினால் உங்களுடைய திசை ஆண்டு காலம் மாறுங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியால முன்னுக்கு வருவீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு பேச்சு திறமை இயல்பாகவே வருங்க, ரொம்பவும் தன்னம்பிக்கை கொண்டவங்க, மிகுந்த தோற்றம் அது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உங்களுடைய குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சராகவே நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி பிறர் மீது வந்து ரொம்ப அன்பு ஆசையெல்லாம் வைப்பீங்க. அது சில நேரங்களில் வந்து ஆதிக்கமாக நீங்கள் இருக்கீங்க, டாமினேட்டாக இருக்கீங்க, அதிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து உங்களுடைய நேச்சர். அது நீங்கள் வந்து கலைத்துறையின் மீது ரொம்பவும் ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆடை ஆபரணங்கள், சினிமா, ஆடல் பாடல் இசை மேலே ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக ஒரு ஈர்ப்பு உண்டுங்க. நீங்கள் அதில் ஒரு தனித்திறமையாக நீங்கள் அதில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து இயற்கையிலே வருங்க. செல்வ வளம் இருக்கும், அதிக காம உணர்வு உங்களுடைய உடம்புலே இருக்குங்க. உங்களுக்கு வைராக்கியம் உண்டு, ரொம்பவும் அழகானவர், அதிர்ஷ்டம் உடையவர்கள் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திர உறவு முறை பார்த்தீங்கன்னா அதிக நபர்கள் வந்து உங்க குடும்பத்தில் இருப்பாங்க. பெண் குழந்தைகள் மேல ரொம்பவும் பாசம் வைப்பீங்க, அன்பு நேசம் அதிகமா இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உங்க குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும். நீங்க பெரியாளான பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து நீங்க செய்வீங்க. அவங்களுக்கு பொதுவாக ஏற்படும் நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூச்சு தொந்தரவு, இருதயம் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வருங்க. உங்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில், கடல் பொருட்கள் அது வந்து நீங்கள் வாங்கி விற்பனை செய்வீங்க. வெளிநாட்டு தொடர்பு வந்து அது எப்படி சொல்றேன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து விவசாயம், நம்ம ஊரில் இருக்கிற விவசாயம் வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் செய்வீங்க. இந்த போக்குவரத்து அதெல்லாம் வந்து டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் சொல்லுவாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வரும். வணிகம் தொடர்பு வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வருங்க. உங்களுக்கு பண வரவு தாராளமாக கைக்கு கிடைக்குங்க. உங்களுடைய நட்சத்திர நாளில் சுபகாரியம் செய்யலான்னா நீங்கள் என்ன செய்யலான்னா நகை வாங்கலாங்க, வளைகாப்பு செய்யலாம், வீடு மாற்றம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், பால் காய்ச்சலாம். உங்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தாத நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம், தன்னுடைய சொந்த நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகாது. இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தாத நட்சத்திரங்க. பூராட நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண பகவான். உங்களுடைய நட்சத்திர யோனி ஆண், உங்கள் நட்சத்திர மிருகம் ஆண் குரங்கு, உங்கள் நட்சத்திர மரம் வஞ்சி மரம், உங்கள் நட்சத்திர பட்சி கௌதாரி, உங்களுடைய நட்சத்திர கணம் மானுஷ கணம், பஞ்சபூதத்தில் உங்கள் நட்சத்திரம் நீர், உங்களுக்கான நவரத்தினம் வைரம், உங்களுக்கான மந்திரம் சுக்கர காயத்ரி மந்திரம், குரு காயத்ரி மந்திரம். அதிர்ஷ்ட பெயர் எழுத்துக்கள் முதல் எழுத்து என்ன வச்சுக்கலான்னா பூ தா பா டா உ ஏ ஏ. நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். உங்களுடைய நட்சத்திர நாளில் மகாலட்சுமி வழிபடுங்க. நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை வழிபடுங்க, ரொம்பவே சிறப்புங்க.